எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சுக்கிற? மூஞ்சியே அப்படிதான். எதுக்கு எடுத்தாலும் கம்பாரிசன். அவன் வேலைக்கு போறான், நீ வேலைக்கு போல. அவன் சம்பாதிக்கிறான், நீ சம்பாதிக்கல. அவன் கார் வாங்கிட்டா, நீ ஒரு மோர் கூட வா. இன்டர்வியூல வந்து பாருங்க, நாலு வார்த்தை சேர்ந்தா மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கலனா எப்படி கிடைக்கும்? மொக்க இன்ஜினியர்களா சான்ஸ் கிடைக்குது. நான் இன்னும் மொட்டை மாடி இல்லையா உட்காந்து. ஓடி போய் என்ன சார் பகல் எடுத்து வரணும்? முடி புத்தி கண்ணாடி எல்லாம் பார்த்து பழம் நினைச்சிட்டீங்களா? ஆக்சுவலா நான் கொஞ்சம் பேட் பாய் சார். கொஞ்சம் கெட்ட வார்த்தை எல்லாம் வேற பேசுவேன், நீங்க வேற ஒரு மாதிரி பேசுறீங்களா, அப்புறம் தப்பாயிரும். மூட்டு போ, வாய உடச்சிருவேன். நான் பொதுவாக இவ்வளோ இன்டீசெண்டான பையன்லாம் கிடையாது. ரொம்ப டீசெண்டான, சரி இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டான பையன் தான். நீ நல்லவன், நான் கெட்டவன். தியாகிடா. நானும் சாரி. எதுக்கு? இல்லை உங்கள் வீட்டுக்குள்ள டெலிஸ்கோப் வழியாக பார்த்ததுக்கு, அப்புறம் பார்க்க சுமாராக தான் இருக்குன்னு சொன்னதுக்கு. மா நடிக்க மாதிரி இல்லைனாலும் ஓகே. அடப்பாவி, உனக்கு லவ்லாம் கூட இருக்காடா? என்ன யார் மேலே பண்ணுவா? ஏன் உனக்கு என்னடா குறைச்ச? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோகாம நேரா முதலாளி சீட்ல உக்காந்த உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜில இருந்து 10th வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு 10th ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தாதான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பா எடுத்து பிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோட் ரோடா அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெத்தவங்கள வேற ரோட் ரோடா அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு நைட் எல்லாம் பிளாஸ்க்ல டீ வச்சு படிச்சு காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு படிச்சு அதுல வாங்குற மார்க் எல்லாம் பத்தாம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வேற தனியா ஒரு 2 உட்காந்து படிச்சு அதுல வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸா போய் அம்மா நகைய அடமானம் வச்சு காலேஜ்ல சீட் வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 4th இயர் வரைக்கும் வச்ச அரியர் எல்லாம் 4th இயர்ல மொத்தமா கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால அடிச்சு ரோடு ரோடா வேலை தேடி அலைஞ்சு 3-4 வீட்டுல தண்டமா உக்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவான் கடைசியில ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் புடிங்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு உன் முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில பட்டதாரி எனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும். அல்லாஹ் கிட்ட போனா அன்பா இருக்கணும், ஜீசஸ் கிட்ட போனா பாசமா இருக்கணும், ஏழ்மலை என்கிட்ட போனா நேர்மையா இருக்கணும், இந்த சிவா கிட்ட வந்தா நல்லவனா மட்டும் தான் இருக்கணும், இல்லனா செத்து போயிடுவேன். இந்த மொட்டை சிவா கெட்ட சிவான்னு தெரியாதா உனக்கு? தெரியாதா உனக்கு? நீ என்னமோ ஆம்பளை இருந்தா வாடான்னு இந்த இப்ப முன்னாடியே வந்து நின்ட்டேன். என்னப்போ ஆம்பளை அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? இப்படி 5 கேப்ல 6 அல்லக்கைங்களோட கிளம்பி வர்றது இல்லடா. எங்கயும் எப்பவும் எதுனாலும் கண்ணுல நெருப்போட கையில முறுக்கோட நெஞ்சில தில்லோட ஒத்தையான்னு சமாளிக்கிறான் பாரு. ஆமா ஆம்பளை. கொம்பனை தொட வந்தது தப்பு இல்ல, தூக்க வந்தது தப்பு இல்ல.